மயூரா கிரியேஷன் தோழிகள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராதிகா, நான் குன்றத்தூரில் இருக்கேன். நான் ஏற்கனவே என்னோடய மாடி தோட்டம்லாம் வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய் செடியில் வந்து நிறைய வெண்டைக்காய் எப்படி வரணும்னு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது வெண்டைக்காய்லாம் நிறைய வளர்ந்துருக்கு. இப்போ நம்ம பீட்ரூட்டும் நாங்கள் அன்றைக்கி வீடியோவில் போட்டிருந்தேன். பீட்ரூட் வந்து இப்போ நல்லா விளைச்சல் கண்டுருச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ நம்ம அதை அறுவடை பண்ண போகிறோம். இன்னும் சில பீட்ரூட்டுங்க வந்து வரலை. நான் ரெண்டு நாள் முன்னாடியே ஒரு 6 பீட்ரூட் பறிச்சிட்டேன். இப்போது இந்த பீட்ரூட்டுங்கெல்லாம் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பீட்ரூட் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம நேரடியாக மண்ணில் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கலாம். இது தொட்டியில் வைக்கிறது தொட்டு கொஞ்சம் சின்ன சைஸில் தான் இருக்குது. தண்ணி ஊற்றிட்டேன் காலையிலேயே. இப்போது லைட்டாக அதை அந்த பகுதியை இது பண்ணும்போது அந்த பீட்ரூட்டு லைட்டாக வெளியே வரும். நம்ம அப்படியே வேரோட பிடிச்சி எடுத்துட்டோம்னா பீட்ரூட் வெளியே வந்துருச்சு, எடுத்தாச்சு. இப்போ இந்த பீட்ரூட் பார்க்கலாம். இதுவும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, இதையும் நம்ம எடுத்துடலாம். மற்ற பீட்ரூட்லாம் கொஞ்சம் சின்ன சைஸாகவே இருக்குது. இதுவும் சின்ன சைஸாக தான் இருக்குது, பட்டு இதுக்கு மேலே அது வந்து கொஞ்சம் பெருசாக ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த சைஸுக்கு நல்லா வளர்ந்துருந்தது. இப்போ இந்த இலைகளை வந்து பீட்ரூட் இலைகளை கட் பண்ணி சூப்பு வச்சு கூட குடிக்கலாம்னு சொல்கிறாங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ காராமணியும் கட் பண்ணலாம்.